ரஷ்யாவிற்கு பதிலடி கொடுக்க தயார், அமெரிக்க ஜனாதிபதி கடும் எச்சரிக்கை. உக்ரைனுக்கு ராணுவ ஆயுத உதவியினை வழங்க தீர்மானித்தது கனடா. ஊதிய பிரச்சினை, சிம்பாபேயில் 90% ஆசிரியர்கள் பணியிடை நீக்கம். உக்ரைனில் ராணுவ வீரர்களுக்காக பதுங்கு குழிகளை தோண்டும் இளைஞர்கள். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல் அச்சம் இன்னும் இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். தாக்குதல்கள் ஆரம்பித்தால் அதன் காரணமாக ஏற்பட போகும் மனித சேதங்கள் மிகப்பெரியதாக இருக்கும் என்று அவர் நாட்டு மக்களுக்கு நேற்று ஆற்றிய உரையில் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் ரஷ்யாவின் தாக்குதல் நடவடிக்கைக்கு அமெரிக்கா தீர்க்கமான பதில் அளிக்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். உக்ரைன் எல்லையில் ரஷ்யா தற்போது சுமார் 150,000 துருப்புக்களை நிறுத்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார். ரஷ்ய ஆக்கிரமிப்பை தடுக்கும் வகையில் கனடா மற்றும் ஏனைய நட்பு நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவளிப்பதாக கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீது படையெடுக்கவே ரஷ்யா படைகளை குவித்துள்ளதாக அமெரிக்கா மற்றும் பல மேற்கத்திய நாடுகள் எச்சரித்து வரும் நிலையில் ரஷ்யா அந்த குற்றச்சாட்டை மறுத்து வருகிறது. பெலாரஸ், கிரிமியா மற்றும் மேற்கு ரஷ்யா பகுதிகளில் ரஷ்ய படைகள் குவிக்கப்பட்டுள்ளமை தொடர்பாக செயற்கைக்கோள் படங்கள் வெளியாகியுள்ளன. உக்ரைன் எல்லைப் பகுதிகளில் குறிப்பிடத்தக்க அளவுக்கு ரஷ்ய ராணுவம் குவிக்கப்பட்டுள்ளமை இதன் மூலம் உறுதியாகியுள்ளது. சிம்பாபேயில் ஊதிய பிரச்சினை தொடர்பாக 90% ஆசிரியர்களை அரசாங்கம் இடைநீக்கம் செய்துள்ளது. ஆசிரியர்களின் வேலைநிறுத்தம் 2வது வாரத்தை எட்டியுள்ள போதும் அரசாங்கத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் இடையே உடன்பாடு எட்டப்படவில்லை. இந்த நிலையில் பாடசாலைக்கு வராத ஆசிரியர்கள் 3 மாதங்களுக்கு இடைநீக்கம் செய்யப்படுவார்கள் என்று கல்வி அமைச்சகம் கடந்த வியாழக்கிழமை எச்சரித்திருந்தது. ஆனால் கடந்த வாரம் புத்தாண்டின் முதல் தவணைக்காக பாடசாலைகள் திறக்கப்பட்ட போது பல ஆசிரியர்கள் பணிக்கு வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவுடன் போர் மூலம் சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் உக்ரைன் இளைஞர்கள் அந்நாட்டு வீரர்களுக்காக பதுங்கு குழிகளை தோண்டி வருகின்றனர். பிரேசிலின் ரியோடி ஜெரினோ மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக கடுமையாக மழை பெய்து வருவதனால் நிலச்சரிவில் சிக்கி 18 பேர் உயிரிழந்ததோடு மேலும் பலர் மாயமாகியுள்ளனர். நேற்று கிழக்கு கனடாவின் கடலில் சென்று கொண்டிருந்த ஸ்பானிஷ் மீனவர்களின் விஷயப்படகு மூழ்கியதில் 7 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை உலகளாவிய ரீதியில் ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யாவிற்கு பதிலடி கொடுக்க தயார், அமெரிக்க ஜனாதிபதி கடும் எச்சரிக்கை. உக்ரைனுக்கு ராணுவ ஆயுத உதவியினை வழங்க தீர்மானித்தது கனடா. ஊதிய பிரச்சினை, சிம்பாபேயில் 90% ஆசிரியர்கள் பணியிடை நீக்கம். உக்ரைனில் ராணுவ வீரர்களுக்காக பதுங்கு குழிகளை தோண்டும் இளைஞர்கள்.